ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஹிந்தி தெரிந்தால்தான் இந்தியர் என்ற நிலை எப்படி உருவானது என்று அறிய விரும்புகிறேன். கனிமொழி. வேல் பூஜையை தடுக்க திமுக ரவுடித்தனம். விவசாயத்தையும் விவசாயியையும் வாழ்விக்கும் அறிவிப்புகளை மோடி வெளியிட்டார். 101 இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை. காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி நீடிப்பார். இந்த செய்திகளை குறித்து நாம் திரு பாலகோதமனவுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழியை பார்த்து நீங்கள் இந்தியரா அப்படின்னு கேட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான லோக்சபா நிலைக்குழுவில் கலந்துக்கிறதுக்காக சென்னை விமான நிலையத்துக்கு கனிமொழி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு அதிகாரி வந்து ஹிந்தியில் அவரிடம் பேசியிருக்கிறார். அப்போ பேசினோடனே கனிமொழி அவர்கள், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம் அல்லது தமிழில் பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் வந்து நீங்கள் இந்தியரா அப்படின்னு கேட்டதாக கனிமொழி ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அவங்க மேலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி தெரிந்தால்தான் இந்தியர் என்ற நிலை எப்பொழுது இந்தியாவில் உருவானது என்று அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டில் பண்ணியிருந்தாங்க. உடனே இதற்காக வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அந்த அமைப்பினர் வந்து, இதுக்கு நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், யார் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாங்க, எந்த இடத்துல வச்சு உங்களை கேட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் விசாரணை நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் ஜெய்ராம் ரமேஷ், மாணிக் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் இதுக்கு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழிக்கு ஆதரவாக கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றுக்கு வேல் பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அப்போ அந்த நேரத்தில் அந்த அட்டென்ஷன் அதிலிருந்து டைவெர்ட் பண்ணணும். அப்போ ஹிந்துக்கள் ஒன்று சேர்வதை மொழியின் அடிப்படையில் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த அவசரமான இந்த ட்வீட் கொடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன பார்க்குறேன், இந்த ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு செயலாளரான பிஎல் சந்தோஷ் ஒரு ட்வீட் வெளியிட்டிருந்தார். என்ன ட்வீட் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் வருகிறது, அரசியல் ஆரம்பம் அப்படின்னு. ஆமாம். அப்போது கனிமொழியிடம் அப்படி ஒரு ஆள் கேட்டிருந்தால் எந்த இடத்தில் எப்பொழுது யார் கேட்டார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்கவும்னு ட்வீட் போட்டாங்க. இவர் தேங்க்ஸ்னு சொன்னார் வழி எந்த விவரங்களையும் தரவில்லை அப்போ இந்த ட்வீட்டு போட்டதுக்கு, அந்த ட்வீட்டுக்கு தேங்க்ஸ்னு சொன்னது கனிமொழி எந்த விவரத்தையும் ஏன் இதுவரை கொடுக்கவில்லை. அப்போ இது பச்சையாக, இது ஒரு அரசியல் செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் பொய் என்பது மிகவும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. என்னை உடனே இன்னொரு செய்தியை கூட சிதம்பரம் சொல்கிறார், இதே மாதிரி எனக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. சொன்னது யார்? சிதம்பரம். அப்போ சிதம்பரத்துக்கு எப்பொழுது அந்த நிலை ஏற்பட்டது என்பதை இப்போ சிதம்பரம் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். ஏன்னா கனிமொழி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஹிந்தி தெரிந்தால்தான் இந்தியனா, எப்பொழுது இந்த நிலை உருவானது? இப்போ சிதம்பரம் வந்து ட்வீட் பண்ணியிருக்கார். அப்போ சிதம்பரத்துக்கு எப்போ அந்த நிலை உருவானதுன்னு கேட்டால் அப்போ வந்து இது நடந்திருக்கணும். அப்போ இதுக்கு 6 வருஷம் முன்னாடி சிதம்பரம், கனிமொழிக்குள்ள நண்பர் ஆராசா, இவங்கள்லாம் மந்திரியாக இருக்கும்போது அந்த நிலை உருவாகியிருந்திருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி ஆட்சி வந்த உடனே லடாக்கில் வர தமிழ் பேசக்கூடிய ஒரு நிலை உருவாச்சு. அதனால் அந்த நிலை எப்படி இயங்கக்கூடியதுக்கு இப்போ சிதம்பரம் வந்து அதுக்கு பதில் சொல்லியாகணும். எப்போ சிதம்பரத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, எந்த ஏர்போர்ட்டில் நடந்தது? சொன்னது மட்டும் இல்லாட்ட, என்றைக்கு போனார், அந்த டிக்கெட்டையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணோம், யாருங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா இத்தனாம் தேதி நடந்ததுன்னு பொய் சொல்வதற்கு இவர்கள் துணிந்தவர்கள். அப்போது மொழி அரசியலை வைத்து தமிழகத்தில் வர்ற 2021 தேர்தலை சந்திக்க வேண்டும், தாய்மொழி கட்டாயம் படிக்க வேண்டும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவன் தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு அடிப்படை கல்விக் கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. இதுக்கு சொல்லக்கூடிய பொய்யான காரணம் என்ன, ஹிந்து புதுகுத்தப்படுகிறதுன்னு. ஆனால் இந்த கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்திலும் வரவில்லை, இருந்தும் இதை அவர்கள் அரசியலாக்குகிறார்கள். இப்போ நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி எனக்கு ஏர்போர்ட்டில் ஒன்று நடந்ததுங்கக்கூடிய ட்வீட்டு. அப்போது மொழி என்பதை அரசியலுக்கு பயன்படுத்தி சொந்தமாக இவர்கள் வயர் வளர்ப்பதற்கு தவிர வேறு எதையும் இவர்கள் வரலாற்றிலேயே செய்ததில்லை. 1960களிலிருந்து இன்னைக்கு வரை இதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த அரசியலின் ஒரு அங்கமாகத்தான் இன்று கனிமொழிக்குள்ள ட்வீட்டை நம்ம பார்க்கணும். இதுநாள் வரை இதை பற்றி வாயத்திறக்காத சிதம்பரம் ஏற்கனவே அங்கே ஏர்போர்ட்டில் வந்து காப்பி 100 ரூபா விலை இருக்குன்னு ட்வீட் பண்ண சிதம்பரம், இதுக்கு முன்னாடி அவர் ட்வீட் பண்ணார். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தப்பறம் ஏன் சிதம்பரம் ட்வீட் பண்ணல? அப்போ சிதம்பரம் ஆட்சி நடந்ததா? அது மோடி ஆட்சியாக இருந்தால் சிதம்பரம் ட்வீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏர்போர்ட்டில்
அந்த விலை கூடுன காப்பியை குடித்ததையே ட்வீட் பண்ணி காப்பி விலை நாட்டிலேயே உயர்ந்து விட்டதுன்னு ட்வீட் பண்ண மனுஷன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தால் சிதம்பரம் ட்வீட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார் அன்னைக்கு. ஏன்னா அவர் அரசியலே போய் ட்விட்டரில் தான் இருக்குன்னு வைங்க, ஒன்று ட்விட்டரில் இருக்கணும் இல்லைன்னா திகாரில் இருக்கணும். அப்போ இப்போ சிதம்பரம் அன்னைக்கு அதை செய்யாமல் உடனடியாக கனிமொழி சொல்வதை தொடர்ந்து செய்தும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதற்கு ஆதரவாக வரும்போது பார்த்தாச்சுன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிகிறது. மொழியை வைத்து அரசியல் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டது என்பதை தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது கொஞ்சம் பிரபலமான பெண்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரோடு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காணிச்சு இவர்கள் அனைவரும் பீட்டா அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் சல்மான ஏதோ ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு படத்தை வெளியிட்டது. அப்போ இப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்லும்போது எனக்கு தெரிந்த ஒரு எம்பி தான் எனக்கு இந்த படத்தை கொடுத்தார், ஆனால் இது உண்மையானதுன்னு அந்த அம்மா வேற சொல்லிச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி தப்பான ஒரு ஃபோட்டோவை போட்டு ட்வீட் பண்ணின அந்த அம்மா இந்த கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கம். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான திருட்டுத்தனங்களை செய்தது என்பது கனிமொழிக்கு கைவந்த கலை. அதனால் அந்த திருட்டு பாரம்பரியத்தை கனிமொழி தொடர்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மொழியை வைத்து மக்களை ஏமாற்றும் திமுகவின் தொடர் பயணத்தின் ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன். இன்னும் பல பொய்கள் சொல்வார்கள். ஏன்னா 2021 எலெக்ஷன் வர எப்படியாவது மொழியை வைத்து நம்ம ஆட்சிக்கு வரணும் என்பதற்கான ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை, அதுவும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது வந்து ஏதோ ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்டது என்பதை விட இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இது களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக நான் இதை பார்க்குறேன். அதனால் அரசாங்கம் இந்த விஷயத்தை கனிமொழி இப்பொழுது நிரூபிக்க தவறினால் கனிமொழிக்கு மேலே கடுமையான ஒரு வழக்கு, அதாவது சிஎஸ்ஐஎஃப்க்கு மேலே இந்த அம்மா வந்து களங்கத்தை ஏற்படுத்தவும் முயற்சி செய்தார்னு வழக்கு தொடரக்கூடாது. இந்த வழக்கின் நோக்கம் என்பது தேச பிரிவினைக்கான ஒரு நோக்கம் என்பதனால் தேச துரோக வழக்கு கனிமொழியின் மீது தொடரப்பட வேண்டும். இப்போ இந்த விஷயத்தை கனிமொழி ப்ரூவ் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாஃபர்கான் பேட்டை பகுதியில் வேல்பூஜைக்கு அழைப்பு விடுவதற்காக சென்ற இந்துக்களை திமுகவினர் அடித்து விரட்டியுள்ளனர். சம்பவம் என பார்ப்போம். கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு வேல்பூஜைக்கு அழைப்பிடுவதற்காக சுவரொட்டிகள் மற்றும் நோட்டீஸ்களை எடுத்துக்கொண்டு ஜாஃபர்கான் பேட்டை பகுதிக்கு தென் சென்னை மாவட்ட இளைஞனறி மாவட்ட செயலாளரும் சில இந்துக்களும் சென்றுள்ளார்கள். அந்த சமயத்தில் அந்த பகுதியில் வந்த அந்த திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இவர்களுடைய சுவரொட்டிகளை கிழித்து எறிந்தும் நோட்டீஸ்களை தூக்கி எறிந்துட்டும் இவர்களை அடித்து கீழே தள்ளியுள்ளனர். சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு பெரியார் பூமிடா, ஒருவனும் இங்கே வந்து முருகனை கும்பிட முடியாது, முருகனை வழிபட முடியாது அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகளாலும் திட்டியுள்ளார்கள். மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், அடுத்த தேர்தலிலும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுவரொட்டிகளையும் அந்த நோட்டீஸ்களையும் எடுத்துக்கொண்டும் சென்று விட்டார்கள். இது தொடர்பாக போலீஸில் பாஜகவினரும் மற்றும் இந்து அமைப்புகளும் புகார் கொடுத்துள்ளார்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், கனிமொழி ஏன் இந்த நேரத்தில் இந்த ட்வீட்டை வெளியிட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுவதற்காக. ஒரு இந்து ஒற்றுமை தமிழகத்தில் ஏற்படுவதை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அப்பட்டமான இந்து விரோத கட்சி என்பதை இப்போ நிரூபித்து வருகிறது. இங்கே மட்டும் நடக்கல, லாலி கிராமம் பகுதியில் கூட ஏதோ ஒரு இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அப்போது ஹிந்து ஒற்றுமை ஏற்படுவதை தடுப்பதற்கு ரவுடித்தனத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அப்போ தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்னு சொல்லி நீ அடிச்சிருக்கேன்னா நீ எதுக்கடா தடுக்கணும், உனக்கு தைரியம் இருந்தால் நீ எதிர்க்க வேண்டியதானே அவன்கிட்ட போயிட்டு மக்கள்லாம் ஈவே ராமசாமியை ஏற்றுன்ட்டான் அப்படின்னு நீயே இவனை தடுக்கணும், தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ உனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ தமிழ்நாடு பெரியார் மண்ணு சொல்லி நீ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்போ நீ வேல்பூஜைக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடு ராமசாமி நாயக்கனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ராமசாமி நாயக்கனை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ராமசாமி நாயக்கனின் பூமி தமிழ்நாடு நீ மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த மொத்தத்தை நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், எலெக்ஷனுக்கு கொஞ்சம் காலம் முன்னாடி வரை இவர் இந்துக்களை திட்டுவார்கள், தேர்தல் கிட்ட வரும்போது வந்து நான் இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லை அப்படின்னுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவும் சொல்லக்கூடிய விஷயம். பதிவு போல் ஏமாறக்கூடிய இந்துக்கள் ஏமாறி திமுகவுக்கு ஓட்டும் போட்டு வந்தார்கள். இதுதான் இவ்வளவு நாள் நடந்துக்கிட்டு இருந்தது.
இப்போ இதே பாலிசியை தான் இப்போ வரக்கூடிய ஐயாத்துறை என்ற ஸ்டாலினும் இப்போ இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானியன் இன்னும் கந்தனைத்தான் பின்பற்றுகிறானே தவிர காளி கருப்பனை பின்பற்றவில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது 1960களில் 70களிலெல்லாம் ராமசாமி நாயகர் ராமருக்கு செருப்பு மாலை போடும்போது அன்னைக்கு பெரிய அளவில் ரோட்டில் வீதியில் வந்து மக்களுக்குள்ள எதிர்ப்பு என்பது பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வீதியில் வந்து மக்கள் எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று தெரிஞ்ச உடனேயே எந்த இடத்துல யாராவது குறைவான ஆளுகள் போயாச்சுன்னா அவங்கள போய் அடிக்கிறது. ஏன் இந்த வீரத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும், வேல் பூஜை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்று இந்த கந்தனுங்க கோயிலில் வந்து நீ கூட்டம் கூடாத, வேல் பூஜையை நடத்தக்கூடாதுன்னு பகிரங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? அறிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி நீ அறிக்கை கொடுத்தாச்சுன்னா ஒரு சீட்டில் கூட இவனுக்கு டெபாசிட் வாங்க முடியாதுன்னு இவனுக்கு தெரியும். அதனால் இதை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிந்துக்கள் ஒன்றுபட்டால் அது யாருக்கு எதிராக போகும் என்று சொன்னால் இந்த நாட்டை துண்டாடன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அது வந்து ஒரு பாதிப்பாக அமையும். ஒன்று. ரெண்டாவது, ஜாதியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு அது கஷ்டமாக அமையும். மூணாவது, ஹிந்துக்களை பிரித்து வைத்திருந்தால்தான் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்குள்ள எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு ஹிந்துக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி அரசியல் செய்யக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் அது சௌரியமாக இருக்கும். அப்போ ஹிந்து ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் யாருன்னா இவங்க தான் ஹிந்து ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். அப்போ இன்று ஹிந்து ஒற்றுமை என்பது இந்த வேல் பூஜை வழியாக ஏற்படுவதால் இதை தடுப்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம். இதை நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் இந்த விஷயத்தை தடுங்க அப்படின்னு சொல்லி கட்சி மேலிடத்திலிருந்து பலருக்கு இது செய்தி வந்திருக்கிறதாகவும், அதனால் தான் நாங்கள் இந்த லோக்கலில் செய்கிறோம்னு சொல்லி சில திமுகவை சேர்ந்தவர்கள் சொன்னதாக இந்த வழக்கில் இந்த தாக்கப்பட்ட சிலருக்குள்ள சொந்தத்தில் இருக்கிற திமுகக்காரங்க சொன்னதாக கூட நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அப்போ அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது, நாம் வெளியில் வெளிப்படையாக வந்து இதற்கு எதிர் அப்படின்னு நான் சொல்லியாச்சுன்னா எனக்கு ஹிந்து ஓட்டு கிடைக்காமல் போயிடும். அதே நேரத்தில் இது நடந்து மட்டும் விடக்கூடாது என்பதற்காக கட்சியினரை ரவுடிகளாக பயன்படுத்தி வருகிறது திமுக என்பது தெரிகிறது. அதனால் திமுக இஸ் ஈக்குவல் டு ரவுடியிசம் என்பதற்கு இது ஒரு மற்றொரு சாட்சியாக நான் இதை பார்க்கிறேன். பலராம ஜெயந்தி தினமான நேற்று பிரதமர் மோடி அவர்கள் சிறு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் 100,000 கோடி ரூபாய்க்கான மதிப்பிலான திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் என்ன, அதே போல் 6வது தவணையாக ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிறாங்க 8.55 கோடி விவசாயிகளுடைய நலனுக்காக அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து 17,100 கோடி ரூபாய் பணம் செலுத்தும் அந்த திட்டத்தையும் அவர் வந்து ஆரம்பித்து வைத்தார் நேதைக்கு. அதில் அவர் பேசினது என்ன அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில், நாடு முழுவதும் உள்ள சிறு விவசாயிகளுக்கு இதன் மூலமாக அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு இது செய்யப்பட்டிருக்கிறது. அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு திட்டங்கள் பலமானதாக ஆகும், இதனால் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் குளிர்சாதன கிடங்குகளை அமைப்பது, விளைபொருட்கள் சேகரிப்பு மையங்களை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதியின் மூலமாக கடன் வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போ அதனால் என்ன ஆகும்னா, கிராமப்புறங்களில் வந்து முதலீடுகள் வந்து இது அதிகரிக்கும், கிராமப்புற சார்ந்த விவசாயிகளுக்கு அந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், இந்த திட்டம் பெரிதும் உதவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். இப்போ அதிகமான சேமிப்புகளை உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த மையங்கள் உருவாக்கப்படும், அதன் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். மற்ற துறைகளில் வந்து இடைத்தரகர்கள் இல்லாதது போல் இதன் மூலமாக விவசாயத்துறையிலும் இந்த இடைத்தரகர்கள் வந்து ஒழிக்கப்படும் அந்த இது அப்படின்னு சொல்லியிருக்கார். விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழில் முனைவோர் உள்ளிட்டு விவசாயம் சார்ந்து செயல்படுபவர்களுக்கு கடன்களாக வழங்கப்படும் இந்த நிதி மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து 11 பொதுத்துறை வங்கிகளோட மத்திய விவசாய அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் போடும், 3% வட்டி குறைப்புடன் 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க உத்தரவாதம் தரப்படும் அப்படின்னு அவர் அதில் அறிவித்திருக்கிறார். நம்ம நாட்டில் முதல் 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு துறைன்னு சொன்னான்னா அது வந்து நம்ம விவசாயத்துறைன்னு நம்ம சொல்லலாம். முதல் 5ஆண்டு திட்டத்தில் தான் பெரிய பக்ரானங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்டெல்லாம் வந்தது, அதை தொடர்ந்து நல்ல விளைச்சலும் வந்தது. நம்ம நாட்டில் விவசாயம் என்பது 100% வளர்ச்சியும் அடைந்தது.
அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் விவசாயத்திற்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து ஐந்தாண்டு திட்டங்களில் மறுக்கப்பட்டு வந்து அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த விவசாய கட்டமைப்பு, அதாவது நீங்கள் பெரிய டேமெல்லாம் கட்டிட்டேங்க, கட்டி பாசன வசதி இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது என்ன, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, நீங்கள் அதுக்கப்புறம் அதோட ஈல்டை கூட்டணும், அதுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய வசதிகளை செய்ய வேண்டும், இதெல்லாம் அதோடு சக்ஸஸிவாக வரக்கூடிய விஷயங்கள். இதில் தொடர்ந்து அரசு செய்ய தவறிய காரணத்தினால 1980களுக்கு அப்புறம் விவசாயம்ங்கக்கூடியது ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கியது. அதுக்கப்புறம் அரசுக்குள்ள சில போக்கு, அது குறிப்பாக ஜவஹர்லால் நேருவிலிருந்து ஆரம்பித்த ஒரு போக்கு என்ன அப்படின்னா, விவசாயி என்பவனை ஒரு திண்டத்தகாதவனாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்ம நாட்டில் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும்ங்கக்கூடிய சில தவறான கொள்கைகளை கூட நம்ம நாடு வந்து அந்த நேரத்தில் முன்னெடுத்த காரணத்தினால உலகத்துக்கே சோறு போட வேண்டிய நம்ம நாடு நலிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படி 70 ஆண்டு காலத்துக்கு மேல் இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்த தவறுகளுக்கு இன்னைக்கு ஒரு விமோசனம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இடையில் பார்த்தீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது தான் கிரெடிட் கார்டு விவசாயிக்காக கிரீன் கார்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிக நாட்கள் அந்த அரசு நீடிக்கவில்லை. 2004 அவங்க ஆட்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் எதுவுமே இல்லாமல் இருந்த இந்த துறை இன்னைக்கு மறுவாழ்வு பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நடந்ததில் என்னென்னா, இந்த ப்ரையாரிட்டியில் பிரச்சனை. இந்த நாட்டில் விவசாயத்துக்கு வந்து உர உற்பத்தி வேண்டும், அப்போ உர மானியம் எங்கே போகும்னா உர கம்பெனிக்கு தான் போய் கொண்டு இருந்தது. அதனால் எல்லா உர கம்பெனி, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸில் பலர் அதுக்கப்புறம் எம்பி ஆனார்கள் அந்த உர கம்பெனி வைத்திருந்தவர்கள் எல்லாருமே. அப்போ என்னென்னா, விவசாய மானியம் அரசாங்கத்திலிருந்து போகக்கூடிய மானியம் இவர்கள் கம்பெனிக்குத்தான் போச்சே தவிர கடைசி விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை. அப்போது அங்கும் ஊழல். அப்போ என்னெல்லாம் பணம் இயர்மார்க் பண்ணுறாங்களோ விவசாயத்துக்கு, அது தரகர்கள், புரோக்கர்கள், இந்த மாதிரி உள்ள ஆளுகள் கையில் தான் அந்த பணம் போச்சு. நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து ஒன்று பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆதார், மொபைல், ஜன்தன் அக்கௌண்ட் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மானியம் டைரெக்டாக விவசாயிக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததின் விளைவு என்னாச்சுன்னா, விவசாயத்தில் இவ்வளவு நாளும் வெவ்வேறு ஆளுகளால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இன்று விவசாயிகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். அதே நேரத்தில் நம்ம நாட்டில் யார் என்ன தொழில் செய்தாலும், நான் என்ன தயார் பண்ணினாலும், அதற்குள்ள விலையை வந்து எனக்கு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டில் இருந்தது. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா, விவசாயி தயார் பண்ணுற பொருளுக்கு விவசாயி விலை நிர்ணயிக்க முடியாத பல கட்டுப்பாடுகள் நம்ம நாட்டில் இருந்தது. ஏற்கனவே இந்த கொரோனா ஆரம்பத்தில் சில அறிவிப்புகள் வரும்போது அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து ஆரம்பத்தில் தளர்த்தப்பட்டுள்ளது மோடி அரசர். சரி, இப்போ தட்டுப்பாடுகளை தளர்த்தினால் அதுக்கு அடுத்தது என்ன, இவங்களுக்கு விற்கலாம், அப்போ விற்க ஒரு பொருளை வைத்து விற்கக்கூடிய அளவுக்கு உள்ள வசதிகள் இருந்தாச்சுன்னா தான் விவசாயியாலே கரெக்டான நேரத்தில் விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை விவசாயி உருவாக்க முடியும். அப்போ அதுக்கு அடுத்த கட்ட தேவை என்ன அப்படின்னு சொன்னால், கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, அதில் ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாச்சுன்னா சரியான விலை அந்த பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு வசதிகளும் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பல விவசாய சங்கங்கள் மூலம் சரியான கடன் வசதிக்குள்ள ஏற்பாடு, இந்த மாதிரியான பல திட்டங்கள் இருக்கிறது. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாத்துக்கும் அப்புறம் என்ன அப்படின்னா, பலராமன் ஜெயந்தியில் இது அறிவித்திருக்கிறார். பலராம ஜெயந்தி நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம தெய்வங்கள்லேயே கையில் வந்து கலப்பையோடு இருக்கிறது யாருன்னா பலராமன். பலராமனுக்குள்ள காலம் என்பது நம்ம இன்னித்த யுக கணக்கில் வச்சு பார்த்தோம்னா இன்னிலிருந்து 5000 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கலியுகத்துக்குள்ள ஆரம்பத்தில் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கலியுகம் வருது. அப்போ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பலராமர் இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் தான் மகாபாரத யுத்தம் நடந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் உலகத்தோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்தாச்சுன்னாலும், இரிகேஷனுங்கக்கூடியது ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலங்கள் தான். அப்போ தான் இரிகேஷன் டெவலப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால், மழையையும் கட்டியிருக்கிற தண்ணியை வச்சு அப்படியே விவசாயம் போச்சு. ஆனால் பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கக்கூடியது நம்ம வரலாற்றில் பார்த்தோம்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் நம்ம படிக்கிறோம்.
அந்த நேரத்தில் உள்ள பலராமன் கையில் தான் கலப்பை இருக்கிறது. கலப்பை எதுக்குன்னா நம்ம வந்து தண்ணி கொண்டு போவதற்காக. அப்போ இந்த உலகத்தில் இரிகேஷனுங்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு தெய்வம் என்றால் பலராமன். அந்த பலராம ஜெயந்தி அன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த நாட்டோட ப்ரையாரிட்டியில் அக்ரிகல்ச்சர் தலையாய இடத்தில் இருக்கிறது, ஒன்று. ரெண்டாவது, உலகத்துக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்த முன்னோடி எங்கள் நாடு தான். அதனால் நீ இந்த ஒவ்வொன்றத்துக்கும் அம்மா டே, அப்பா டே, மம்மி டேடி டேன்னு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் உலகத்துக்கு இரிகேஷனை கற்றுக் கொடுத்த எங்கள் பலராமன் நேரம் இனிமேல் நீ இரிகேஷன் டேயாக உலகம் மதிக்க வேண்டும் என்ற செய்தியை இதன் வாயிலாக மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனால் இது ஒரு கல்ச்சரல் நேஷ்னலிசமாக நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ஆத்ம நிர்பர் திட்டம் வெற்றியடையும் முயற்சியின் ஒரு பகுதியாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் 101 இராணுவ தளவாடங்களின் இறக்குமதிக்கு தடை விதித்துள்ளது. இது குறித்து நேற்று ராஜ்நாத் சிங் அவருக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீரங்கிகள், லகுரக ஹெலிகாப்டர், போர் துப்பாக்கிகள், சிறிய போர்க்கப்பல்கள், ரேடார்கள், கவச வாகனங்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் இதர உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் போன்ற 101 பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த தடையின் மூலமாக அடுத்த 6-7 வருடங்களுக்குள்ளார உள்ளூரில் தயாரிக்கக்கூடிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 400,000 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஏற்கனவே ஏப்ரல் 2015 ஆகஸ்ட் 2020 முப்படையில் உள்ள இதுகளுக்கு வந்து 260 ஸ்கீமில் இது போன்ற பொருட்கள் 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ளூர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் அவர் சொல்லியிருக்கார். அதே போல் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை வந்து வாங்குவதற்காக நடப்பு நிதியாண்டில் வந்து 52,000 கோடி ரூபாய்க்கு நிதி தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் மேம்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். அதே போல் இந்த 101 பொருட்களில் 69 இராணுவ தளவாடங்கள் அந்த பொருட்களை வந்து 2020 டிசம்பர்லேருந்தே தடை அமலுக்கு வரும். அதுக்கப்புறம் 2020-2024 இந்த மொத்த பொருட்களுக்குமே தடை அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். இதன் மூலமாக என்னென்னா, பாதுகாப்பு துறையில் வந்து இந்தியா வந்து சுயசார்புடைய நாடாக மாறும் அப்படிங்கிறதையும் அவர் அதில் சொல்லியிருக்கிறார். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம இதை 3-4 ஆங்கிளில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல இதுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே இதற்கு ஒருத்தர் எதிர்த்து ட்வீட் போட்டது யார் அப்படின்னா, நம்ம சிவகங்கை சிதம்பரம் உடனே இதுக்கு ட்வீட் போட்டார். இது வந்து ஒரு சாதாரண ஒரு செக்ரட்டரி கையெழுத்து போட வேண்டிய ஆர்டர், இதையே ஒரு மந்திரி பெருசாக சொல்லணும்னு. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயம்னு சொன்னால் சிதம்பரம் அந்த விஷயத்தை அவர் அங்கே ஆட்சியில் இருக்கும்போது செய்திருக்கலாமே, ஏன் செய்யலை? ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து ஆயுதம் வாங்கியாச்சுன்னா தான் சோனியா காந்தி குடும்ப நண்பர் கொற்றவாக்கி மாதிரி 10 பேருக்கு லாபப்படும், அந்த மாதிரி ஆயுதம் வாங்கியாச்சுன்னா தான் இத்தாலியிலையும் அந்த பக்கம் மக்கா தீவுகள்லையும் இவங்களுக்கு வந்து காசை வந்து பதுக்க முடியும், திருட முடியும். அதனால இவங்க இதை செய்ய தவறினார்கள். ஆனால் இதில் நல்ல விஷயத்தை கவனிக்கணும். 2015-2020 வரை ஏற்கனவே பல விஷயங்கள் இந்த நாட்டில் தயாரிக்க தொடங்கி அதற்கான அடிப்படையான பல கட்டமைப்பு வேலைகள் நடந்து முடிக்கப்பட்டு விட்டன. ஏற்கனவே மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் வந்த உடனே அதன் கீழ் பல வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து சின்ன சின்ன உற்பத்திகள் நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டில் ஒவ்வொன்றத்தையும் தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பு ஏற்படுத்த வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு நான் அந்நிய செலாவணியாக கொடுக்கக்கூடிய காசுகளை நிறுத்தி நம்ம நாட்டிலேயே நாம் தயாரிக்க போகிறோம். அதனால் வெளிநாட்டில் இருக்கிற இந்த இராணுவ ஏஜென்ட், இந்த கொட்ராக்கி, சோனியா காந்தி குடும்பம், இந்த மாதிரி உள்ளவங்க இனிமேல் இந்த நாட்டில் இராணுவத்தின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது முதல்ல. ரெண்டாவது பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், இவ்வளவு 100,000 கோடி ரூபா நம்ம நாட்டில் தயாரிப்புகள் வரும்போது நம்ம நாட்டின் வேலைவாய்ப்பு அதிகம் பெருகும். வேலைவாய்ப்பு அதிகம் பெருகுவது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இதை சார்ந்து பல உள்கட்டமைப்பு வசதிகள் நம்ம நாட்டில் மேம்படுவதற்கு வழிவகை செய்யும். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டை வச்சு ஒரு விஷயத்தை பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலிருந்து சேலத்துக்கு வந்து ஒரு 8 வழிச்சாலைக்கு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தில் நோக்கங்களில் சொல்லும்போது டிஃபென்ஸ் காரிடோரும் இந்த சாலையில் வரும் அப்படின்னு. அப்போ சொல்ல போயாச்சுன்னா, கொஞ்சம் பின்தங்கிய பகுதிகளாக
திருவண்ணாமலை மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சில பின்தங்கிய பகுதிகள், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சில பின்தங்கிய பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சில பின்தங்கிய பகுதிகளெல்லாம் இந்த ரோடை ஒட்டி அருகாமையில் இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு தயார் பண்ணக்கூடிய டவுன் வாஷ் இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கான இடங்களாக கண்டறியப்பட்டன. ஆனால் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் ரெண்டு லாபம் இந்த நாட்டின் எதிரிகளுக்கு. முதல் லாபம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஏற்கனவே இது பின்பற்றங்கிய பகுதிகளாக இன்னும் சொல்ல போனான்னா, திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே நக்சல் அமைப்புகள் ஒரு காலத்தில் வந்து வேகமாக செயல்பட்ட இடம். நீங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் எப்போ செயல்படும் அப்படின்னா, எந்த இடத்துல அதிக முன்னேற்றம் இல்லையோ அங்கே தான் இந்த அமைப்புகளால் சர்வைவ் ஆக முடியும். அப்போ மக்கள் வறுமையில் இருந்தால்தான் இந்த அமைப்புக்கு லாபம். அதனால் அந்த ஏரியாவை அடிமையாக வைத்து கொண்டால், வறுமையிலேயே வைத்து கொண்டால்தான் இந்த அமைப்புகளுக்கு வந்து குழப்பம் நடத்த முடியும். அதனால் அவங்க நோக்கத்தில் இந்த இடங்கள் டெவலப் ஆகிடப்படாது. ரெண்டாவது இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவே சொந்தமாக ஆயுதங்களை தயார்படுத்தி கொண்டால் நம்ம என்ன தயார் பண்ணுறோங்கக்கூடியது நமக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் இன்னொருத்தனுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் நிலவும். ரெண்டாவது, ஏதாவது போர் இப்போ சைனா மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததா, நம்மளே தயார் பண்ணிக்கல, இன்னொரு நாள்கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரியான சில நாடுகள், இதுதான்டா நேரம், இப்போ கூட 50 ரூபா கேட்டால் கூட இந்தியா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு தலைவலி இருக்கிறதுனால, ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் எக்கனாமிக்ஸ். அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு தேவையில்லாத சில அழுத்தங்களை வேறு பல உலக நாடுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதையும் நம்ம தவிர்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு கிடைத்து விடக்கூடாது என்ற ரெண்டு நோக்கத்திற்காக சுற்றுச்சூழல் என்ற ஒரு தவறான ஒரு காரணத்தை காட்டி அந்த ஹைவேயை முடக்கிவிட்டது நமக்கு தெரிந்த விஷயம். அடுத்தது நம்ம இதில் பார்த்தாச்சு அப்படின்னா, பல இதில் வந்து ஸ்மால் வார்ஷிப்ஸு இதெல்லாமே இதுக்குள்ளே வருது. இது எல்லாமே முழுமையாக இந்தியாவில் தயாரிக்க தொடங்கியாச்சு அப்படின்னு சொன்னால், நாளைக்கு தேர்டு வேர்ல்டு கண்ட்ரீஸு, பல கண்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆயுதங்களை வாங்குகிறாங்க. அப்போ காம்படிட்டிவ் ரேட்டில் இவங்க ஆயுதம் வாங்குவதற்கான ஒரு ப்ரொடக்ஷன் சென்டராக நாளைக்கு இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலீடு என்பது இந்திய பாதுகாப்பு படைக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் மாஸ் ஸ்கேலில் போகும்போது பல சின்ன நாடுகளுக்கு நம்ம வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக மாறுவோம். இந்த ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இந்தியா மாறினா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகத்தில் பல நாடுகள் இந்தியாவை அண்டி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்னும் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்தியாவுக்குள்ள செல்வாக்கு என்பது அதிபயங்கரமாக உயரும். அதனால் இது ஒரு கல்லில் பல மாங்காய் அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். அப்போ இதை உடனே சிதம்பரம் எதுக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாள் இந்தியாவில் ஏன் இந்த விஷயங்கள் நடக்கவில்லை, அப்போ இது எந்த விஷயமும் இந்தியாவுக்குள் நடந்துவிடக்கூடாது என்பது காங்கிரஸின் கொள்கையாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கி இந்தியா இந்த மாதிரியான ஒரு பலவீனமான நிலைக்கு வந்தது. பலமான நிலைக்கு யார் போனாங்க அப்படின்னு சொன்னால், சிதம்பரமும் அவர் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கி நல்ல பலமான வளமான நிலையில் மாறினார்கள். அப்போது ஒரு குடும்பமும் ஒரு கொள்ளை கூட்டமும் இதுவரை அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததை நீக்கி பாரத நாடு ஒரு வலுவான நாடாக மாறுவதற்கான ஒரு அடிப்படை வேலையை இந்த அரசு செய்து முடித்த காரணத்தினால் இன்றைக்கி அதுக்குள்ளே ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்னென்னா, ரிசர்ச் இந்த ஃபீல்டில் வரும். இந்த ஃபீல்டில் இன்னும் ரிசர்ச் வரும்போது எப்படின்னு சொன்னால், இன்னும் சொல்ல போச்சுன்னா, ஏன்னா அந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஹையர் டெக்னாலஜி இன் வெப்பனரி ஆல்சோ அந்த 101 வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்போது டிஃபென்ஸ் தொடர்பான ரிசர்ச் இந்த நாட்டில் கூடும். அப்போ வந்து இந்தியா உண்மைக்குமே இராணுவ ரீதியாக வலுவான நாடு என்பதை விட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் மிகவும் ஒரு வலுவான ஒரு இடத்தை பிடிக்கும். பொருளாதார ரீதியிலையும் இது ஒரு வலுவான ஒரு இடத்திற்கு இந்தியா செல்லும் என்பதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை ஆப்டிமமாக யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு செக்டார் டிஃபென்ஸ் செக்டார். இன்றைக்கி அதில் இந்த விஷயம் வந்திருக்கிறது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சோனியா காந்தியின் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் பதவி இன்றுடன் முடிவடையும் நிலையில் சோனியா காந்தி அப்பதவியில் தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசின் செய்தி தொடர்பாளரான அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார்.
கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை ஒட்டி ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் தோல்வியை ஒப்புக்கொண்டு. அதற்கு பிறகு கடந்த 10 ஆம் தேதி அன்று இடைக்கால தலைவராக சோனியா காந்தி நியமிக்கப்பட்டுவார். இந்த நிலையில் இந்த இன்றோடு அவருடைய பதவி முடிகிறது. அதுக்கு அபிஷேக் சிங்கே சொல்கிறார், தலைவர் பதவி காலியாகிறது என்று அர்த்தம் இல்லை, இன்னையோடு அவர் பதவி முடிகிறதுனால புதிய தலைவரை தேர்வு செய்யும் வழிமுறைகள் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும், அதனால் விரைவில் வந்து நாங்கள் அப்பணிகள் முடிவடையும், முடிவடைஞ்ச பிறகு நாங்கள் தேர்தலைப்போம், அது வரைக்கும் சோனியா காந்தியை அப்பதவியில் தொடர்வார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடி என்ன செய்தார், இவ்வளவு நாள் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி 5 வருஷத்தில் கேட்டாங்க. என்னென்னா 60 வருஷம் இவங்க இந்த நாட்டை நாசமாக்கின அப்புறம் 5 வருஷத்தில் இவர் சரி, நாங்கள் நாசமாக்கிட்டோங்கிறது சரிதான், அப்படி உண்மையாக இருந்திருந்தால் 5 வருஷத்தில் இவர் ஏன் சரியாக்கவில்லை இந்த நாட்டைன்னு இந்த காங்கிரஸில் இந்திய அபிஷேக் மனு சங்கி அந்த டைத்தில் டிவி விவாதத்தில் கேள்வி கேட்டார். ஆனால் 70 வருஷமாக இவங்க என்னெல்லாம் பிரச்சனையை தீர்க்கவில்லையோ, காஷ்மீர் பிரச்சனை, முத்தலாக் பிரச்சனை, அயோத்தியா பிரச்சனை, 70 வருஷமாக தீர்க்க ஓஆர்ஓபி பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க ஒரு 6 வருஷத்தில் தீர்த்துட்டாங்க. ஒரு நாட்டில் திட்டமிட்டு 60 வருஷம் ஏற்படுத்தின பிரச்சனை, ஒரு குடும்ப நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனையை ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் 6 வருஷத்துக்குள்ளே ஒரு அரசாங்கம் தீர்க்கிறது. இப்போ ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஒரு கட்சி, அதுவும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த கட்சி, அந்த குடும்பம் இல்லாமல் அந்த கட்சி இல்லை, இந்த கட்சியில் உள்ள அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறையை மட்டும் உங்களால் 1 வருஷமாக ஏன் உருவாக்க முடியலை? ஒரு நாட்டுக்கே உருவாக்கி ஒருத்தான் 5-6 வருஷத்தில் முடிச்சுட்டானா? எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாத ஒரு கட்சி, இந்த கட்சிக்குள்ள எலெக்ஷன் நடைமுறையை உன்னால் 1 வருஷத்தில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இப்போ உன்னோடு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உன் கையில் இந்த நாட்டை கொடுத்தா இந்த நாட்டை நீ எப்படி உருப்பட வைக்க போகிற? உன் சொந்த குடும்ப கட்சியிலேயே உன்னால் அது முடியலையே, அப்புறம் ஒரு டைவர்சிஃபைடு நேஷனில் உன்னால் எப்படி ஆள முடியும், உன்னால் எப்படி தேர்தலை ஒழுங்காக நடத்த முடியும்? அதனால தானே நீ திருட்டுத்தனமாக தேர்தல் நடத்தி எமர்ஜென்சி வந்தது. அப்போ இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா, காங்கிரஸுக்குள்ள இன்எஃபிஷியன்சியும் காங்கிரஸுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லாத ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ் என்பதை காட்டுகிறது. அப்போ தன் கட்சியவே ஒழுங்காக நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு கட்சி நாட்டை எந்த லட்சணத்துக்கு ஆண்டிருக்குங்கக்கூடியது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ராகுல் காந்தி ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ், இனிமேல் ராகுல் காந்தியை வச்சு இனிமேல் வந்து நீங்கள் ஓட்டு வாங்கியோ ஜெயிக்கவோ ஒன்றும் முடியாது, இது முடிஞ்சு போன விஷயம். இப்போவோ காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கிறது என்பது என்னென்னா, காங்கிரஸ் நடத்தக்கூடிய மதவாத அரசியல்னால தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டாவது கிடைக்குது. பார்த்தியா பிஜேபிக்காரன் வந்தாச்சுன்னா இந்த நாட்டில் இருக்கிற துளுக்க கிறிஸ்தவனெல்லாம் ஒழிச்சு போடுவான்னு ஒரு துஷ்பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்தை நம்பி இந்த துளுக்கனும் கிறிஸ்தவனும் ஒட்டு மொத்தமாக உனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை தவிர இன்றைக்கி காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, பிஜேபி எதுக்கணுங்கிறதுக்காக இந்த இடதுசாரி, வாயில் சாரி, காஞ்சி சாரி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஆதரவை கொடுத்துட்டு தேசத்துக்கு விரோதமான ஒரு சக்திகளுக்கெல்லாம் ஒரு ரேலியிங் பாயிண்ட் இந்த கட்சி. அப்போ ஒரு லீடர் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை வச்சு தான் கட்சி, அந்த குடும்பத்தில் ஒன்றும் கூட தேராமல் ஆகிப்போச்சு இப்போ. அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தலைவர்னு சொல்லி யாராவது ஒரு ஆளை நம்ம வச்சு தான் கட்சியை ஓட்டணுங்கக்கூடிய நிலைமை காங்கிரஸுக்கு. ஏன்னா இப்போ திறமையான ஆள்கள் எவனையாவது கட்சியில் கொண்டு வந்தால் அடுத்தவன் ஏற்றுக்க மாட்டான், ஏன்னா இது இவ்வளவு நாளுமே டெமோக்ரட்டிக் பிரின்சிபிளில் நடக்காத ஒரு கட்சி. காங்கிரஸுக்கும் டெமோக்ரஸிக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு டெமோக்ரட்டிக் வேல ஒரு கட்சி நடந்திருந்தால்தான் சக தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காகவோ இல்லை அப்படின்னு சொன்னான்னா, யார் வலுவாக இருக்காங்களோ அவங்க அடுத்த ஆள்கிட்ட தனக்குள்ள தோல்வியை ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையோ ஏற்படும். ஆனால் காங்கிரஸில் இதுவரை அப்படி இருந்ததே இல்லை. ஒரு ஆள் தலைவர், அதுக்கு கீழே வந்து அவங்களுக்குள்ள கொத்தடிமைகள் வேறு ஆளுகள். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த குடும்பத்தை தவிர யாராவது ஒரு ஆள் தலைவர் ஆயாச்சுன்னா என்றைக்குமே இந்த அடிமைகளுக்குள்ளே உள்ள சண்டை வந்து அது வேகமாக இருக்கும். ஏன்னா இவங்க யாருமே எந்த, ஏன்னா இவன் அடிமையாக இருந்ததுனால இவங்க யாருக்குமே லோக்கல் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணவே இல்லை இந்த காங்கிரஸ் கட்சி. நேரு முதல்ல அழிக்க தொடங்கினார், இந்திரா காந்தி அதை முடித்து வைத்தார், சோனியா காந்தி அதை அனைத்தையும் தனக்குள் சேர்த்து கொண்டார், இது முடிஞ்சு போச்சு. 3 தலைமுறையில் அந்த கட்சியில் லோக்கல் லீடர்ஷிப் அவ்வளோத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ எந்த கட்சியில் உள்ள ஒரு தலைவரானாலும்
என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த காளிபுரங்காயிடப்பா கம்பெனியை காணிச்சு தான் இவங்க கதை ஓட்டி ஆகும். மற்றபடி லோக்கல் லீடர்ஷிப்பு எது தலையெடுத்தாலும் உடனடியாக அதை அடிச்சுக்கிடுவாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், சித்தராமையா வந்தார், உடனே சிவகுமார் அங்கேருந்து மேலே பேசி அதை க்ளோஸ் பண்ணிவிடுவார். இல்லை சிவகுமார் வந்தாச்சுன்னா சித்தராமையா ஒழிச்சு விடுவார். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்களேன், ஒரு வார்டு எலெக்ஷன்லேயே தனியாக நின்னாச்சுன்னா நோட்டாக்குள்ளே ஓட்டு விழாது, காங்கிரஸ் கட்சி தனியாக நின்னா. இங்கே பார்த்தாச்சுன்னா திருநாவுக்கரசு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் விடமாட்டார், சிதம்பரம் விடமாட்டார், சிதம்பரம் வந்தாச்சுன்னா தங்கபாலு விடமாட்டார், ஒன்றுமே இல்லாத ஊரில். அப்போ ஏதோ ஒரு கூட்டணியை வச்சு அப்படி இப்படியோ அந்த தயவில் அது ஓடிக்கிட்டுருக்கு. எந்த கட்சி தலைவருக்கு வந்து யார் கூட்டணி பேசுகிறதுன்னு தெரியும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் பல கோஷ்டி இருக்கும். அதில் ஒரு கோஷ்டி என்ன, திமுக கோஷ்டி காங்கிரஸில் இருக்கும், காங்கிரஸ்லேயே அதிமுக கோஷ்டி இருக்கும். இந்த கோஷ்டி எதுக்குன்னா யாரோட கூட்டணி போகலாங்கிறதுக்குள்ள கோஷ்டி. இந்த தலைவருக்கு பின்னாடி இன்னும் ஒரு கோஷ்டி கிடையாது. ஏன்னா இந்த யார் அந்த தலைவராக சொல்கிறாங்களோ அவருக்கே வார்டு எலெக்ஷனில் தேராது. இது இந்த கட்சியோட நிலைமை. ஸோ ஆரம்பத்திலிருந்து கட்சியில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பை ஒழித்த காரணத்தினால இந்த குடும்பத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை கட்சிக்கு. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்ன காங்கிரஸுக்கு இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேறு தலைவர்களை இவங்க ஒரு ஆள் அறிவிச்சாச்சுன்னா பாக்கி அவ்வளோ வெறும் பிஞ்சு ஓடி போயிடும். அதனால் வேறு வழியே இல்லை, இந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆளைத்தான் தலைவராக வைக்க வேண்டும் என்ற கட்டாயம். இப்போ இந்த கட்டாயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ராகுல் காந்தி ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அதுக்கு அடுத்தது பிரியங்கா காந்தியை கொண்டு வருதில் பிரச்சனை. ஏன்னா எந்த டிஎல்எஃப் ஊழலாக எந்த ஊழலில் எப்படி மாட்டோம்னு தெரியாதுன்னு அது ஒரு லெவலில் இருக்குது. ரெண்டாவது அந்த பொண்ணு யோசிக்கும், நம்ம பாட்டு இவனுகளை நம்பி நடுத்தரில் வந்து நம்ம தம்பிக்கான நிலைமை நமக்கும் ஆகிடுமான்னு யோசிக்கும். ஏன்னா இதெல்லாம் கொள்ளையடிக்க வந்தவர்கள், இவங்களுக்கு தேசத்தை பற்றினோ பெரிய சிந்தனையோ ஒன்றும் கிடையாது. அப்போ யாராவது ஒரு நாள் அந்த இடத்துல நிற்கணும். இப்போ என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட அந்த பைலால் மனுஷன்தான் அந்த தலைவருக்குள்ள பதவியில் இருக்கணும்னு ஒரு நிர்பந்தம். இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க வீட்டு நாயை கூட இவங்க தலைவர் ஆக்குவாங்க. இப்போ அதனால் இப்போ அதை ஆக்க முடியாத காரணத்தினால அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆள் இருக்கணுங்கக்கூடிய காரணத்துக்காக இப்போ சோனியா காந்தி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இனி என்றைக்காவது ஒரு நாள் ராகுல் காந்திக்கு ஏதாவது நல்ல காலம் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குடுகுடுப்பக்காரன்ட்ட கேட்டு அவன் வரும்னு சொல்லியாச்சுன்னா இவங்களால் ராகுல் காந்தியை ஆக்க முடியுமே தவிர, அதுவரை சோனியா காந்தி இருக்கும் காலம் வரை சோனியா காந்தி தொடருவார் என்பதை தான் பார்க்கணும். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயாச்சுன்னா நமக்கு வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று அந்த குடும்பத்திலேருந்து நம்ம தலைவராக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்சம் வந்ததுன்னா ராகுல் காந்தியவோ இல்லைன்னா கொஞ்ச நாள் இந்த வாட்டர்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க பிரியங்கா காந்தியை விட்டு, அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருந்ததுன்னா பிரியங்கா காந்தியவோ ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை தற்காலிக தலைவர் நிரந்தரமாக தொடருவார் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்கள் முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.